ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம் மக்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒருவித மனக்கலக்கத்தோடையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் சனிப்பெயர்ச்சி நமக்கு என்ன பண்ண போகுது, இந்த காலகட்டம் நமக்கு வந்து நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா, ஏற்கனவே சிரமங்களுக்கு மேலே சிரமங்கள் அனுபவித்து கொண்டு வரோமே இது நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு. அதுவும் வந்து இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஆளுக்கால் வேறு வேறு மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க, அது வேறு உங்களை குழப்பி அடிச்சிருக்கும். ஆனால் இந்த ஒரு பதிவு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.5 வருஷத்தை மறந்துடுங்க. ஏன்னா சனிப்பெயர்ச்சிங்கிறது வந்து இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி ஆயிடுச்சு, 20ஆம் தேதியே சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சு. 20 டிசம்பர் 2025 மார்ச் வரைக்குமே இருக்க போகுது. ஆனால் நம்ம ஸ்லோவாகவே போவோம். இந்த 1 வருஷ காலம் எப்படி இருக்க போகுது, சனிப்பெயர்ச்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களை நீங்கள் நல்லாவே சேஃபான பிளேஸில் வச்சுக்கலாம். இதில் நான் அனைத்து ராசியினருக்கும் சொல்ல விரும்புவது என்னவென்றால், எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு வந்து கொடுக்க தான் செய்யுது. அது சனிப்பெயர்ச்சினால் இல்லைன்னாலும் குரு பெயர்ச்சினால் நிகழவே போகுது. ஆனால் அது எந்தெந்த காலகட்டம்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் வந்து அதற்கு தகுந்தாப்பில் திட்டமிட முடியும். அதனால் இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் பயப்படலாமா பயப்பட தேவையில்லையா, எந்தெந்த விஷயங்களில் முயற்சி பண்ணலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம், எது எது எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன். இது கிரகங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த பலன்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி நம்ம சேனலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பினீங்க, நான் கீழே திருற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா எண்கணித ரீதியான இலவச பொது பலன்கள் நான் வழங்கிட்டிருக்கேன். அது வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிருக்கும், பொருந்திருக்கா பொருந்தலையா அந்த அளவில் மட்டும் உங்களுக்கான பொது பலன்கள் கொடுப்பேன். கூடுதலாக உங்கள் பிறந்த தேதியின் சிறப்பம்சங்களை பற்றியும் நான் அதில் சொல்லுவேன். இதே வியாபாரிகளுக்கு வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவலையும் சொல்லுவேன். பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா பெயரோட அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க. பேர் வைக்கலைன்னா அந்த நட்சத்திர பலன் நட்சத்திரம் என்ன அதுக்கான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன். பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேர் பொருந்திருக்காங்கிறத இலவச பொது பலன்களாக நான் கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் தட்டிட்டு நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் உங்கள் வியாபார பெயர் இந்த தகவல் கூட அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சிருப்பேன். இப்போ பலன்களுக்குள்ளார போகலாம். 2024 நிறைய கிரக பயிற்சிகள், அதுலேயும் குறிப்பாக சனிப்பெயர்ச்சியை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு அந்த பயம் அப்படிங்கிறது மிக சரியாகவே பொருந்தி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. 4ஆம் வீட்டில் சனி மட்டும் இல்லை, 5ஆம் வீட்டு ராகுவும் சரி குருவுமே 6ஆம் வீட்டில் மறைகிறார். ஆனால் குரு வந்து தன்னுடைய பார்வை பலத்தால் ஓரளவாச்சும் உங்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி கொடுக்கக்கூடிய நிறைய கெடுபலன்களை குரு தான் வந்து தன்னுடைய பார்வை பலத்தால் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு நிவர்த்தி செய்துக்கிட்டு இருக்கார். சரி, நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்? விருச்சிகத்துக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக ஆல்ரெடி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடந்துருச்சு 20 டிசம்பர் 2023. ஆனால் இப்போ வந்து திருக்கணித ரீதியாக 14ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து முடிந்தவரை ஏற்கனவே ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உத்தியோகத்திலேருந்து உங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டு இன்னொரு உத்தியோகத்துக்கு போகாதீங்க, இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி நீங்கள் போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆண்டின் இறுதியில் தான், 2024 உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முடிந்தவரை வீண் வாக்குவாதங்கள் எதுலேயும் இறங்கிடாமல், பெரிய அளவுக்கு எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருப்பதை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் வந்து இந்த 5ஆம் வீட்டு ராகு அப்படிங்கிறது சில நேரங்களில் உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். எதுலேயாச்சும் போய் உங்களை வந்து முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு காசை வந்து விரயம் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுரும். ஸோ அந்த இடத்துல வந்து அதற்கான வலையில் நீங்கள் சிக்கிடாமல் உங்களை காப்பாற்றிக்கோங்க.
குறிப்பாக மார்ச்சிலிருந்து ஏப்ரல் வரைக்கும், மார்ச் 20 ஏப்ரல் 20 வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு ஒரு மாத காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வீண் வாக்குவாதங்களால் உங்களுக்கு கெடுபெயர்கள் உங்களுக்கு ஏற்படும். கிடைக்க வேண்டிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் ஃப்யூச்சரில் வர வேண்டிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியுமே சண்டை சச்சரவுகளால் நீங்களே கெடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். விபத்துகளும் உங்களுக்கு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு மாதம் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். அதுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்லாம் தாண்டினதுக்கப்புறம் திருமண தடை விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து 7 வீட்டுக்கு வராரு. இன்னும் சொல்லப்போனால் குருபலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து இந்த காலகட்டத்தில் தான் வருது. குருபலம் வந்து வெறும் திருமணத்திற்கு மட்டுமல்ல, உங்களுடைய மனம் வந்து நிம்மதியடைவதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் அது வந்து ஒரு காரணமாக இருக்கப்போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஜாப்லேயே வந்து உங்களுக்கு வேறு ஒரு கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்படலாம். அது வந்து உங்களுக்கு சேலரி ஹைக்குமே காரணமாக இருக்கலாம். சுப விழாக்களில் நிறைய பங்கேற்கக்கூடிய, அதுவும் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து பங்கேற்கக்கூடிய காலமாக இது இருக்கப்போகுது. ஏன்னா ஒரு பக்கம் சனி 4 வீட்டில் இருந்தாலுமே கூட அது வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அஷ்டம சனியில் பாதியாச்சும் கொடுக்கக்கூடியது தான் அர்த்தாஷ்டம சனி. அதற்காக பயப்பட வேண்டாம். காரணம் என்னென்னா, குருவோடைய ஃபுல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அதிகப்படியான நன்மைகள் எப்போது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டின் இறுதியில், அதாவது 2024 இறுதியில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஃப்ரூட்ஃபுல்லாக டேர்ன் அவுட் ஆகும். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே பலிதமாகும். அத்தனை முயற்சிகளுக்குமே உங்களுக்கு வந்து இம்மிடியட்டாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது உங்களுடைய ஸ்டேட்டஸே ஒரு லெவல்லேருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடியதாக இருக்கும். பணங்காசை தரும். நீங்கள் வந்து செல்வந்தர்களாகக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். வீடு வாகன அமைப்பையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கிக்குவீங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால், பூர்வீக சொத்தில் இருந்த வில்லகங்கள் எல்லாமே விலகி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 2024 இறுதி பகுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீருது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆரம்பத்தில் வந்து இது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிறத நீங்கள் ஒரு சில சேனலில் இருக்கக்கூடிய பலன்களை பார்த்து பயப்படாமல் பதட்டப்படாமல் நீங்கள் இருந்தீங்கனாலே போதும். ஏன்னா உங்களுக்கு வருஷம் முச்சூடும் இப்படி இருக்க போதோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயமோ ஒரு மன சஞ்சலமோ கூட உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் இப்போ நான் சொல்லியிருக்கிற பலன்கள் தான் நிஜம். இதுதான் வந்து கிரகங்கள் உங்களுக்கு தர காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வரக்கூடிய ஏப்ரலுக்கு அப்புறம், 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரவே போகுது. திருமண பந்தம் ஆரம்பித்து தொழில் வாய்ப்புகள், பண வருவாய், இது எல்லாமே படிப்படியாக அதிகரித்து இந்த ஆண்டின் 2024 ஆண்டின் இறுதியில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அது உங்களுக்கு பரிசளிக்க காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த பலன்களை ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு எப்போ என்ன எதை செய்யணும், இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கு, அல்லது எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மேலும் நம்மளுடைய சேனலில் என்னுடைய மற்ற கண்டென்ட்லாம், இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்லுள்ளத்தோடு அனுப்பிச்சி விடுங்க. நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் 3 நாட்களுக்குள். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.